ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக்ஷேர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு புது வகையான ஆப்ஷன். அது என்ன ஆப்ஷன்னா, அவுட்டோர் மூடு. இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து அந்த வெளிச்சம் கிளியராக இருக்காது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிரைட்னஸை வந்து அந்த ஃபுல்ல வைப்பீங்க. அதனால பேட்டரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியும் நல்லா வரும் பிரைட்னஸ். இப்போ நம்ம அதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் போங்க, அதுக்கப்புறம் டிஸ்பிளே போங்க. டிஸ்பிளே போயிட்டுக்கப்புறம் எங்கள் அவுட்டோர் மோடுன்னு தெரியும். இந்த அவுட்டோர் மோடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ண உடனே இது அவுட்டோர் மோட். இவங்க வந்து கீழே வந்து கொஞ்சம் லைன்ஸ் கொடுத்துருக்குங்க, அது என்னென்னு படிச்சு காமிக்கிற பாருங்கள். மேக் த ஸ்க்ரீன் பிரைட்டர் ஃபார் அவுட்டோர் வியூவிங் ஆஃப்டர் 15 மினிட்ஸ். அவுட்டோர் மோட் வில் டேர்ன் ஆஃப் அன்லெஸ் யூ ஆர் ஸ்டில் யூஸிங் த ஸ்க்ரீன். இப்போ நீங்கள் இந்த அவுட்டோர் மோடு ஆன் பண்ணிட்டுக்கப்புறம் உங்களால் பிரைட்னஸை இறக்கவோ ஏற்றவும் முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவுட்டோர் மோடு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டுக்கப்புறம் தான் உங்களால் இந்த மாதிரி பிரைட்னஸை ஏற்றவும் இறக்கவும் முடியும். இப்போ நீங்கள் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்பிளே தெரியலன்றதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லாக வைப்பீங்க. அதனால் பேட்டரி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். நீங்கள் அப்படி கவலையே படாதீங்க, இப்படி நார்மலாக வச்சுட்டு அவுட்டோர் மோடை ஆன் பண்ணிக்கோங்க. அவுட்டோர் மோடை ஆன் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இது வெளியே போகும்போது தான் உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லாயிருக்கும், நல்லா தெரியும் நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு. அதுக்காக தான் இந்த அவுட்டோர் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு உண்டான வீடியோ அவுட்டோர் மோடு பற்றி. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.